திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்பந்தர் தேவாரத்தில் அவ்வினைக்கு இவ்வினை அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இது முதல் திருமுறையில் 116 பதிகத்தில் முதல் பாடல். இந்த பாட்டு திருஞான சம்பந்தர் திருச்சொங்கோடு அப்படிங்கிற ஸ்தலத்தில் தங்கியிருந்த பாடின பாடல். இந்த திருச்சொங்கோடு அப்படிங்கிற ஸ்தலம் தேவால காலத்தில் கொடிமாட செங்குன்றூர்னு பேர். இது ஈரோட்டுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் கிழக்கு இருக்குது. இது ஒரு பெரிய மலை, 1200 படிகள் ஏறி போகணும் மேலே. மலை மேலே போனாக்க மேலே அர்த்தநாரீஸ்வரர் மூலவர். மேலே இருக்கிற முருகன் சன்னியும் ரொம்ப விசேஷம். இந்த காலத்தில் திருச்செங்கோடு அப்படின்னா பலருக்கும் முருகன் ஞாபகம் தான் வரும். ஆனால் அது அர்த்தநாரீஸ்வரர் தான் மேலே பிரதான சன்னிதி. சம்பந்தர் தன் அடியார்களோட திருச்செங்கோட்டில் தங்கியிருந்தப்போ, அது குளிர்காலம் மழைக்காலம் அது மாதிரி, அப்படி இந்த காலத்தில் அவருடைய அடியார்களுக்கெல்லாம் ஒரு குளிர் ஜுரம் வந்தது. அப்போ அந்த அடியார்கள்லாம் சம்பந்தர்கிட்ட போய் சொல்கிறா, சுவாமி எங்கள் எல்லாருக்கும் ஜுரம் வந்திருக்கு, இப்படி நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சம்பந்தர் அவர்களை பார்த்து சொல்கிறார், இந்த பருவத்தில் இந்த பிரதேசத்தில் இது மாதிரி ஜுரம் வர்றது சகஜம். ஆனாலும் நம் அடியார்களுக்கு இப்படிப்பட்ட நோய்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு திருவுள்ளம் கொண்டு இந்த அவ்வினைக்கு இவ்வினை அப்படிங்கிற பதிகத்தை பாடுறார். அப்படி இந்த பதிகத்தை பாடி முடித்ததும் அந்த அடியார் குழாதில் அவர்களுக்கெல்லாம் இருந்த அந்த குளிர் ஜுரமானது உடனே நீங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியிலேயே அந்த ஜுரம் நீங்கியது அப்படின்னு சேக்கடர் சொல்கிறார் பெரிய புராணத்தில். அதனால் இந்த பதிகம் ரொம்ப முக்கியமான பதிகம். இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாட்டிலையும் இது மாதிரி வினையானது அடியோர்களை வந்து தீண்டாது, இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னு ஆணையிட்டு பாடுறார். அதனால் ஒவ்வொரு பாட்டிலையும் திருநீலகண்டம் அப்படின்னு இது முடியும். அதனால் இதுக்கு திருநீலகண்ட பதிகம் அப்படின்னு சிறப்பு பெயர் உண்டு. இப்போ நம்ம இந்த பாட்டுடைய வார்த்தைகளையும் அர்த்தத்தையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது கொடிமாட செங்குன்றூரில் பாடினதுன்னு சொன்னேன். ஆனாக்க இந்த பதிகத்தில் அந்த ஸ்தலத்தோட பேர் வராது எந்த பாட்டிலையும். அப்படி அந்த ஒரு பதிகத்தில் ஒரு ஸ்தலத்தோட பேர் வரலை அப்படின்னாக்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்தின் மேலே பாடப்பெறாத பதிகம் அப்படின்னா அதுக்கு தேவாரத்தில் பொது அப்படின்னு போட்டிருப்பேன். அதாவது இது எந்த ஒரு குறிப்பிட்ட தலத்திலையும் பாடப்படாமல் பொதுவான பதிகம் அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த பதிகம் திருநீலகண்ட பதிகம், இது பொதுவான பதிகம், ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்து மேலே இல்லை. ஆனால் இது பாடப்பெற்ற ஸ்தலம் திருச்செங்கோடு. இப்போ பாட்டுக்குள்ள போவோம். அவ்வினைக்கு இவ்வினை ஆம் என்று சொல்லும் அஃது அறிவீர், உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்து எம் பிரான்கழல் போற்றுதும் நாம் அடியோம், செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம் அப்படின்னு பாடுறார். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அஹது அறிவீர் அப்படின்னு அடியார்களை பார்த்து சொல்றார். அவ்வினைனா முன்னாடி பண்ணின கர்மா, வினைனா கர்மா, அவ்வினைனா முன்னாடி முற்பிறவியில் செய்த கர்மாக்கள். அவ்வினைக்கு இவ்வினை, இப்போ நடக்கிற இந்த பலன் இல்லையா, நம்ம இப்போ ஒரு இன்பமோ துன்பமோ இப்போ அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய முன்வினை பயன் அது. அதனால் அன்றைக்கி பண்ணின வினைக்கு இன்னைக்கு பலன் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா, அது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறார். அவ்வினைக்கு இவ்வினை ஆம், இப்போ நடக்கிறது முன்னாடி பண்ண வினையின் பயன் அப்படின்னு சொல்கிறது, என்று சொல்லும் அப்படின்னு சொல்கிறது அஹுது அறிவீர், அது உங்களுக்கு தெரியும். அறிவீர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு அர்த்தம். உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே. இப்போ உய்வு அப்படின்னாக்க அதுலேருந்து தப்பிச்சுக்கிறது, உஞ்சு போகிறது அப்படின்னா ஒரு கஷ்டத்துலேருந்து தப்புறது. அப்படி உய்வினை நாடாது இருப்பதும், அப்படி இந்த கஷ்டத்துலேருந்து தப்புறது எப்படின்னு நீங்கள் அதுக்கு தகுந்த வழியை தேடாமல் இருக்கலே, இது உங்களுக்கு ஊனமன்றே. ஊனம்னா குறைவு, அதாவது ஒரு டெஃபிஷியன்சி, ஒரு ஃப்ளா அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் இந்த வினையிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அதுக்கு ஒரு வழியை தேடி அதுக்கு அதில்
செல்லாமல் இருக்கிறது தப்பு இல்லையா, அது உங்களுக்கு குறைவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறார். கைவினை செய்து எம் பிரான்கழல் போற்றுதும் நாம் அடியோம். நாம் அடியோம் அப்படின்னா நாமெல்லாம் அடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அடியோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல், நாமெல்லாம் அடியவர்கள். நம்ம என்ன பண்ணணும், கைவினை செய்து எம் பிரான்கழல் போற்றுதும், நம்மெல்லாம் கைத்தொண்டு செய்யணும். கைவினைனா கையால் செய்கிற செயல்கள், கைத்தொண்டு. சுவாமிக்கு திருப்பணி செய்கிறோம் இல்லை, திருத்தொண்டு செய்கிறோமே, அது பூ பறித்து பூ மாலை தொடுக்கிறதா இருக்கலாம், இல்லை ஜலத்தை கிணத்துலேருந்து குளத்துலேருந்து ஜலத்தை எடுத்துகிட்டுமே சுவாமியோட அபிஷேகத்துக்கு கொடுக்கறதா இருக்கலாம், இல்லைனா கோயிலை பெருக்கி மெழுகிறதா இருக்கலாம், கோயில் வாசலில் கோலம் போடுறதா இருக்கலாம் இல்லையா. கோயிலில் எத்தனையோ தொண்டுகள் இருக்குது, சிவத்தொண்டுகள் எத்தனையோ இருக்குது. அப்படி நம்ம கைவினை செய்வோம் அப்படிங்கிற, கைத்தொண்டு செய்வோங்கிறார். கைவினை செய்து எம் பிரான் கழல் போற்றுதும், நம்ம நம்மளுடைய பெருமானாகிய சிவருமானுடைய திருவடியை வழிபடுவோம். பிரான் அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம், கழல் அப்படின்னா கழல் அணிந்த திருவடி, கழல் அப்படின்னா ஆண்கள் வீரத்துக்காக காலில் அணிகிற ஒரு ஆபரணம் அது. அதனால் அது காலில் அணிஞ்சிருக்கிறதுனால அந்த பாதத்துக்கு கழல் அப்படிங்கிறது ஆகு பெயராக வரும். அதனால் கைவினை செய்து எம் பிரான் கழல் போற்றுதும், அதனால் நம்மளாம் கைத்தொண்டு செய்து சிவனுடைய திருவடியை வழிபடுவோம். நம்மெல்லாம் அடியவர்கள், நம்மெல்லாம் அடியவர்கள். அப்படி பண்ணினோம்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார். செய்வினை வந்து எம்மை தீண்டப்பெறா. இப்படி கைத்தொண்டு செய்தோம்னாக்க நம்ம முன்னாடி செய்த வினைகள்லாம் இருக்கே, அந்த வினைகள்லாம் நம்மளை வந்து கிட்டக்கே வராது அப்படிங்கிறார். செய்வினை வந்து நம்ம முன்னாடி செய்த வினைகள்லாம் வந்து எம்மை தீண்டப்பெறா, நம்ம தொடமாட்டா, அவெல்லாம் நம்ம மேலே படாமல் நீங்கி போயிடும் அந்த வினைகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநீலகண்டம் அப்படிங்கிறார். இந்த திருநீலகண்டம்ங்கிறது அது ஒரு ஆணை சொல், இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை, அது நம்ம தொடாது அப்படின்னு அவர் உறுதியாக சொல்கிறார். இந்த அடியவர்கள்லாம் சிவனடியவர்கள், சம்பந்தரோடு போயின்னு இருக்கிற அடியவர்கள், அதனால் அவர்கள் எப்போ தொண்டு செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனாலும் இது நமக்கு உபதேசமாக சொல்கிறார் இந்த பாட்டில், உபதேசமாக நம்ம என்ன செய்யணும், வினைகள் நம்மளை தீண்டாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம அடியவர்களாக இருக்கணும், திருத்தொண்டு செய்யணும், அப்படி செய்தோம்னாக்க அந்த வினைகள் நம்ம தொடாது அப்படின்னு ஆணையிட்டு கூறுறார் இந்த பாட்டில். இந்த பதிகம் முழுக்க இப்படி தான் போகும் ஒவ்வொரு பாட்டிலையும். ரெண்டாவது பாட்டில் காவினை எட்டும் குளம்பலம் திட்டும் கனிமனத்தால்னு ஒவ்வொரு பாட்டிலையும் நம்ம செய்ய வேண்டிய செயல்கள், அடியவர்களாக நம்ம செய்ய வேண்டிய தொண்டுகள் செயல்கள்லாம் சொல்லி, அப்படி இருந்தோம்னா நமக்கு வினைகள்லாம் வராது, நம்ம பழைய வினைகள்லாம் நம்ம கிட்டக்கே வராது, இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னு ஆணையிட்டு பாடுறார். அதனால் இது ரொம்ப பாராயணத்துக்கு ரொம்ப உகந்த பதிகம் இது. உங்களில் சிலர் இதை பாராயணம் பண்ணுறவாலும் இருப்பேள். அதனால் இது சுருக்கமாக சொல்லணும்னா இந்த பதிகம், இந்த பாட்டு வினைகள்டேருந்து நம்மளை பாதுகாக்கிற பதிகம், இதை பாராயணத்துக்கு ரொம்ப ஏற்ற பதிகம் இது. இந்த அளவில் இதை நிறுத்தி முடிவு செஞ்சுக்குவோம், நம்ம நிறைவு செஞ்சுக்குவோம். நம்ம நாளைக்கு அடுத்த பாடலோடு சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.